அக்கா வனசக்கா, ஏன் முகமெல்லாம் வாடி போய் சோகமா இருக்கிற? ஏன் ஒரு மாசம் அந்த பிள்ளைய வீட்டுல ஆடுன ஆட்டத்துக்கு படிச்ச பாடத்தையே மறந்துருங்க. ஒன்றுகட்டி அந்த அளவுக்கு ஆடுறாளுங்க, கொஞ்சம் கொஞ்சம் மாட்ட மாறுறாளுங்க. ஆத்தாடி அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கு எனக்கு சூச புளிஞ்சு கூட ஐச வாங்கி கூட அதை பண்ணி கூட இதை பண்ணி கூட என்னைய போட்டு பாடா படுத்தி எங்க வீட்டு பூ மாதிரி இருக்காவாரு. ஆத்தா அவளும் சித்திக்காரையும் அடிக்கிற கூத்துக்கு அளவே இல்லட்டி. எக்கா வனசக்கா, உன் தங்கச்சி நயன்தாராவுக்கு மாப்பிள்ள எப்பள எதுவும் பாக்கலையா நீ? எட்டி நெடுவாளி, நானே உங்ககிட்ட எல்லாம் சொல்லி வைக்கணும்னு நினைச்சேன்டி. நல்ல வரன் ஏதாவது வந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கட்டி. என் தங்கச்சிய ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுத்துட்டேன்னா எனக்கு அதுவே போதும். வனசக்கா, எங்க ரிலேஷன்ல கூட ஒரு பையன் இருக்கான், ஆனா அவன் கல்யாணம் பண்ணி ஃபாரின் கூட்டிட்டு போயிருவானே, உங்களுக்கு ஓகேவா? எட்டி மாடனே, வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்கன்னா சம்பளமும் நல்ல சம்பளமா இருக்குமோ? ஆமாட்டி நெடுவாளி, மாசம் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அந்த பையன். எக்கோ வனசாக்கா, மாசம் 1,00,000 சம்பளமாக்கா? உன் தங்கச்சி அந்த பயலுக்கு கட்டி கொடுத்தேன்னு வச்சுக்க, குடியார புருஷன் குடியார புருஷன்னு புலம்பி தள்ளுற தள்ளலாம் நிப்பாட்டிடலாம்க்கா. நல்லா நீனு உன் தங்கச்சியோட சேர்ந்து ஃபாரின்ல செட்டில் ஆயிடலாம். எனக்கு வேணும்னா வெளிநாட்டுக்கே போக மாட்டேன். எனக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளையே வேணான்னு ஒத்த கால நிக்கிறாட்டி. எக்கா லூசு வனசக்கா, யாராவது 2,00,000 மூணு லட்சம் சம்பாத்தி முள்ள மாப்பிள்ளையெல்லாம் விடுவாங்களாக்கா? எனக்கெல்லாம் மாப்பிள்ளை வாக்கும் போது இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் கிடைக்கல. அப்படியெல்லாம் கிடைச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கவேன், அவங்க என்ன பொண்ணை கொத்திட்டு போறது? அப்பேற்பட்ட மாப்பிள்ளைய நான் கொத்திட்டு போய் இன்னும் யாரும் வெளிநாட்டுல அரட்டு
தானே சுத்திட்டு இருக்க. ச்சே, என்னதான் பேண்ட் சட்டை போட்டு சுத்துனாலும் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை தான்ப்பா. எரும மாடே, எல்லாரும் நம்ம ஊர் போல வருமானம் தான் சொல்லுவாங்க. இது ஒண்ணுதான் வித்தியாசமா சொல்லிட்டு கிடக்கு. எனக்கு பிடிச்சத நான் சொல்றேன். மனசக்கா, நெடுவாளி பேசுறதெல்லாம் விடுங்க. உங்க தங்கச்சி எதுக்கு பயப்படுறா? வெளிநாட்டு மாப்பிள்ளைனா கல்யாணம் பண்ண கையோட மாமியார் கிட்ட பொண்டாட்டிய விட்டுட்டு ஃபாரின் போயிடுவான். இங்க மாமியால் மருமகளும் அடிச்சுக்கிட்டு நாறுவாங்கிறதுனால தானே வேணான்னு சொல்றா. ஆனா இப்ப உள்ள பசங்க யாருக்கா மாமியார் கிட்ட விட்டுட்டு போறா? எல்லாரும் தான் பொண்டாட்டிய கையோட கூட்டிட்டு போயிடறானுங்கல்ல. அவ பாட்டுல ஃபாரின் போய் தனியா ஜாலியா இருக்க போறா. முடிஞ்சா அவளுக்கு ஒரு வேலையை பார்க்க போறா. அக்கா, ஃபாரின் லைஃப் கிடைக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் அமையாதுக்கா. நீங்க வேணும்னா வீட்டுல பேசி பாருங்க. நானும் மாப்பிள்ள வீட்டுல பேசி பாக்குறேன், சரிங்களா? சேரிட்டி மாடனே, நீ என்னமோ சொல்ற. எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வரன் அவளுக்கு அமைஞ்சிச்சுன்னா சந்தோஷம் தான் தோணுது. மறுபடியும் ஒருக்கா பேசி பாக்குறேன். அடேங்கப்பா, மனசாக்கா வாய்க்குள்ள 40 கொசு 20 எலி பூந்துரும் போல் இருக்கே. அந்த அளவுக்கு ஏன்னு வாய இழுக்குது. எல்லாம் வெளிநாட்டு வாழ்க்கைக்குத்தானா? அட 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 எக்கா மனசாக்கா, மாசம் 1 லட்சம் 2 லட்சம்னு சொல்லவும் அடேங்கப்பா, நம்ம வாழ்க்கையே வேற லெவல்ல போகும்னு இந்நேரம் கனவு லோகத்துல பறந்துகிட்டுல இருப்பணி. எனக்கு என்ன நீ இங்கொண்டு போற? எங்களுக்கும் கொடுத்தினா சேர்ந்து நாங்க திம்பம் புள்ள. அடிபொடி பீட்ட சிரிக்கி கையில் இருக்கு பிஞ்ச பேக்கு. இத நானும் தைக்க போறேன், என் வீட்டு தாங்கிக்க போறான். கடக்காரன் என் வீட்டு தாங்கிக்க போறான். என்ன அன்னைக்கிடா, எதிர்பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. எங்க கிளம்பிட்டே? எதில ஒண்ணும் இல்லட்டி, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்து பேக்கு பிஞ்சு போயிருச்சு. அதை கொண்டு போய் தச்சுட்டு வருமேன்னு கிளம்புனேன். அன்னைக்கு இது ஒரு பேக்னு இதை தக்கி வர கிளம்பிட்டீங்களா நீங்க? எடி மாடனே,
அந்த பைய இன்னும் அணி கையில வச்சிருக்க, அது முகரிலே வீசி சாத்துட்டு என்கிட்ட. அந்த காலத்துல பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாம் மஞ்சள் பைய சோழனா பைய போட்டுட்டு போய் தான் படிச்சாங்க. அதெல்லாம் படிச்சு டாக்டர் கலெக்டர் இன்ஜினியர் எல்லாம் ஆகல. இப்ப வாது இங்க பாரு, சிப்பு வச்ச பேக்க வாங்கி கொடுத்துருக்கோம். இதுல தச்சு கொண்டு வர்றதுக்கு அவளுகளுக்கு எல்லாம் வலிக்குது. அம்பிட்டு பேச்சு பேசுறாள் வீட்டுல. எக்கா, உன் மகளுக பேசினதோட விட்டுருக்காளு வாரு. அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. நானா இருந்தா இந்த ரெண்டு பேக்கையும் தூக்கி தெருவுல போட்டு மண்ணெண்ணைய ஊத்தி கொளுத்தி விட்டுட்டு போயிருப்பேன். அம்மா தெரியுமா பொருளையும் வறுமை தெரியக்கூடாது தெரியுமா? இல்லைனா பக்கத்துல நின்று பழகுறதுக்கே யோசிப்பாங்கக்கா. அதுல நம்ம ஊருக்காரங்க நம்ம ஊர் பிள்ளைகளை பத்தி உனக்கு தெரியாது. எப்படி எப்படி எல்லாம் இருக்குதுக்க, இன்னமும் பிள்ளைகளுக்கு இத்து போன பேக்க தச்சு கொடுக்கறோம் சொல்ற. நீ வாங்கிட்டு வருவோம். எடிலா, எத்தோ தண்டி பேக்கு கடை, இது என்னடி நகக்கடை கணக்கா குமிச்சு போட்டிருக்காங்க இப்படி பேக்குகளை. அன்னைக்கிளிக்கா, என்ன வெளியிலயே ஆன் வாய பழக்கிற, உள்ள வந்து பாரு, அப்படியே கோவரம் கட்டி வச்சிருப்பாங்க. எடி நெடுவாளி, இத்த தண்டி கடைக்கு கொடுக்கற வாடகை கிடத எல்லாத்தையும் சேர்த்து அந்த பேக்குல தம்பி வைப்பாங்க. நம்ம இந்த மாதிரி பெரிய கடைக்கெல்லாம் வரவே கூடாது தெரியுமா? வேற ஏதாவது சின்ன கடை இருந்தா பார்த்து போவோம் வாட்டி. ஏ வனசாக்கா, என்ன ஆகுனா பெரிய கடை பெரிய கடைன்னு, நம்மளை மாதிரி ஆளுகள்லாம் பெரிய கடையில் வாங்கக்கூடாதா என்ன? அவன் விலையை வச்சா வச்சுட்டு போகிறேன். நம்மளுக்குள்ள விலையை வச்சு நம்ம கேட்போம், கட்டுப்படி ஆச்சுன்னா வாங்குவோம், வேணாட்டி வந்துடுவோம், வேற கடையை பார்ப்போம். வாங்கட்டி உள்ள போய் மற்றதை பேசிக்கிடுவோம். வாங்க மேடம், வாங்க மேடம். என்ன மேடம் பார்க்குறீங்க? அண்ணே, நாலு சவரனில் ஒட்டி அனமு, ஒரு ஏழு எட்டு பட்டு புடவையும் எடுத்து போடுங்க, பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். ஆஹா, காலையிலேயே சரியான கிராக்கிட் வந்து சிக்கிருக்கேன் போல் இருக்கேன். ஏம்மா, கடையை சுத்தி கலர் கலரா பேக்குகளா தொங்க போட்டிருக்கோம், இங்க வந்து பட்டு சேலை வேணும் நகை வேணும் கேட்டுக்கிட்டு இருக்க. அவ கொஞ்சம் அப்படித்தே, எங்களுக்கு நல்ல பேக்கா பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போறது மாதிரி பேக் எடுத்து போடுங்கண்ணே. இங்க பாருங்கம்மா, இந்த கடையில உள்ள எல்லா பேக்குமே பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் கொண்டு போற பேக்குதே. உங்களுக்கு என்ன பேக் வேணும்னு சொல்லுங்க, எடுத்து தந்துருவோம். ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு கிளியாம உழைக்கிறது மாதிரி பேக்கு கொடுங்கண்ணே. அன்னைக்கிளிக்கா, எத்தனை வருஷத்துக்கு? நாலு வருஷத்துக்கு, அதுவும் கிளியாம கிடக்கணும். சரி சரி, ஓவாயி நீ கேக்குற, கேளு கேளு. இங்க பாருமா, எல்லா பேக்குமே கிளியத்தாமா செய்யும். அதுவும் சின்ன பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு டெய்லி கொண்டுட்டு போற பேக்கு கிளியாம எப்படிமா இருக்க? கிளியத்தான் செய்யும், சிப்பு விடத்தான் செய்யும். ஆனா நம்ம கடையில உள்ள பேக்கு அப்படி இல்லம்மா. பத்து வருஷத்துக்கு ஆனாலும் பவுனு மாதிரி அப்படியே கிடக்கும். நம்ம தரம் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான தரத்துல செஞ்ச பேக்குமா. அன்னைக்கிளிக்கா, நீ என்ன பால் போட்டாலும் கோல் போடுவார் போல் இருக்கே. இருட்டி நெடுவாளி, இப்பதானே தரத்தை பத்தி பேசியிருக்காரு, அடுத்து விலைய பேசி பாப்போம். அப்படிங்கிற, சரி பேசட்டேங்கழுத, காசா பணமா? என்ன, உங்க கைக்கு மேல ஒரு மையூர கலர்ல ஒரு பேக் இருக்குல்ல, அது என்ன விலைனே? இந்த பேக்காமா? ஆமாண்ணே, அதுதான் அதுதான். அது என்ன விலை? ஏம்மா, நம்ம கடையை பொறுத்தளவில் எல்லாமே கம்மியான விலையில தாம்மா கொடுக்குறோம். நம்மளுக்கு தேவை பிள்ளைய சந்தோஷமா இருக்கணும், நல்ல குவாலிட்டியான பேக்கை கொண்டு போய் படிக்கணும். அம்பிடுத்தான் பாத்துக்கிறங்க. என்ன தரம், குவாலிட்டி குவாலிட்டின்னு அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்க அக்கா கேட்ட பேக்குக்கான விலைய சொல்லுங்க முதல்ல. யாரு இடையில கடந்துகிட்டு ஒரு பொம்பளை கத்திட்டு கிடக்குறா? சரி கத்தட்டேன், அம்மா உழப்ப நம்ம பாப்போம். ஏம்மா, இந்த மையூதா கலர் பேக்கு வெறும் 1750 மட்டும்தாம்மா. உங்களுக்காக 50 ரூபாய குறைச்சிக்கிட்டு 1700 மட்டும் கொடுங்க போதும்.
என்ன அது 1750 என்ன என்ன ஒரு பட்டு சேலை விலை சொல்றீல என்ன ஏமா விலை தான் 1750 ஆனா உங்களுக்காக உங்க நல்ல மனசுக்காக 50 ரூபாய் குறைச்சு தான சொல்லிருக்கேன் ஆமா ஆமா 50 ரூபாய் பெரிய இந்த காசு இல்ல எங்க ஊர்ல எல்லாம் 50 ரூபாய்க்கு இதே மாதிரி நாலு பேக் வாங்குவேன் தெரியுமா ஏக்கா அப்படியா 50 ரூபாய்க்கு நாலு பேக் நம்ம ஊர்ல அர 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 ஏடி இடிவலி சும்மா இருட்டி என்னத்தையாவது நீ வேற இடல இடல பேசிக்கிட்டு சரிக்கா நான் ஒண்ணும் சொல்லல நீ நாச்சு கடக்காரனாச்சு என்ன எங்களுக்கு இந்த மாதிரி இம்புட்டு விலையுள்ள பேக்கெல்லாம் வேணா சும்மா நாரமலா பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய கொண்டு போறது மாதிரி இந்த பொம்மை படம் வரைஞ்சது இந்த டோரா வரைஞ்சது புச்சி வரைஞ்சது அந்த மாதிரி எதையாவது ஒண்ணு எடுத்து போடுங்க பாப்போம் சரிங்க மேடம் நீங்க கேட்ட விலையில பொம்மை படம் போட்ட பேக்குகள் அந்த பக்கம் வச்சிருக்கோம் வாங்க அங்க போய் பாப்போம் அக்கா என்ன நின்றுகிட்டே இருக்க வா அங்கிட்டு போவோம் ஏடி இந்த கடைக்காரங்க எல்லாம் ஒரு இடத்துல பொருளை வச்சு வியாபாரம் பண்ண என்ன இங்கிட்டு கொஞ்சம் குமிச்சு போட்டு அங்கிட்டு கொஞ்சம் குமிச்சு போட்டு நடக்க முடியல கால் வலிக்குது இல்ல வெறும் ஆத்தாடி ஆத்தா ஏடி நெடுவலி இன்னுமே 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு பேக்க கிடைக்கும் சொன்னியே இங்க வந்து பாருங்கடி கடையில 1000 ரூபாய் 2000 ரூபாய் பட்டு சேலை விலை சொல்லிட்டு இருக்காங்க இருக்கா இருக்கா எனக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு என்ன நீ கேட்டு பாப்போம் ஏமா நீங்க எல்லாம் முன்ன பின்ன பேக் வாங்கி இருக்கீல இல்லையாமா அவன் அவன் ஜிஎஸ்டி வரி ஐஎஸ்டி வரி எஸ்டிடி வரி அவன் என்னென்னமோ வரி போட்டு தள்ளிட்டு இருக்காங்க நாங்க நியாயமா விக்கணுமே 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு பேக் கொடுத்துட்டு இருக்கோம் வெளியில போய் கேட்டு பாருமா அவன் அவன் 4000 5000 சொல்லி டோரா போட்ட பேக் மோட்டு பட்டில் போட்ட பேக்கலாம் நல்ல பொம்மை படம் போட்டு வேணுமா ஆனா வேலை மட்டும் ஒண்ணுமே இருக்க கூடாதான் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு பேக் வாங்க வந்துருச்சு பேக் வாங்க வாங்க என்ன 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 கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுங்க நீங்க வீட்டுல பேசுற வேச்சில போய் சேந்திர போறியே அப்புறம் இருக்கிற பேக்கெல்லாம் நாங்க தான் அள்ளிக்கிட்டு ஓடனாமா சரிமா நீங்க எல்லாம் ரொம்ப ஒரு மாரியா பேசுறதுனால உங்களுக்காக உங்க விலையில ஒரு பேக் எடுத்துக்கமா இங்க பாருங்க மோட்டு பட்லு கீ சோடி சம்சா 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 ஏ மோட்டு ஏ பட்லு அப்படின்னு உங்க பிள்ளை எல்லாம் அழகா விளையாண்டுகிட்டே படிக்கணுமா இந்த மோட்டு பட்லு பேக் வாங்குங்கம்மா வெறும் 899 ரூபாய் மட்டும்தாமா என்ன 1 ரூபாயில நான் என்ன கோழி சரியா வாப்ப போறேன் 900 ரூபாய் சொல்ல வேண்டியதானே அது என்ன 899 999 ஒரே இடத்தை இழுக்கிறீங்களே என்ன 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 இந்த மாதிரி டோரா புச்சி மோட்டு பட்டலுலாம் எங்களுக்கு வேணா அதெல்லாம் நாங்கள் டிவிலேயே பார்த்து எங்கள் பிள்ளையில விளையாட சொல்லிக்கிறோம் சும்மா இந்த நாய் போட்ட பேக்கு இந்த கரடி போட்ட பேக்கு அந்த மாதிரி ஏதாவது எடுத்து காட்டுங்கண்ணே ஓஹோ நீங்கள் அப்படி வரீங்களா இருங்க இருங்க வரேன் இங்கே பாருங்கம்மா இது பாண்டா கரடி பேக்கு இந்த கலர் இருக்க பற்றிலாம் இந்த கலரு இந்த கலருக்கு ஒரு காசு அதுக்கு மேலே இருக்கிற பொம்மைக்கு ஒரு காசு இந்த பேக்கு இந்த இருக்கிற ரெண்டு பேக்குகளை விட விலை அதிகம் வெறும் 1250 ரூபா மட்டும்தான் எக்கா இந்த கடக்காரன் சரியான பகல் கொள்ளக்காரனா இருப்பான் போல இருக்கு கோய் நம்ம தெரியாதனமா உள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம் கோய் தெரியல பேசாம நான் போன வருஷம் வாங்கின பேக்கையே தச்சு கொடுத்துருப்போம் டி பேக் வாங்கணும் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இவன் யானை வேலை குதிரை வேலை சொல்லிட்டு இருக்கான் இந்த அநியாய கொடுமைனா கூட பரவாயில்ல டி அந்த ரெண்டு பேக்காவது கூட நாலு புக்கு வைக்கலாம் போல இந்த பேக்க பாரு இத்தனை கொண்டு தம்மா துண்டு கிடந்துகிட்டு இந்த ரோஸ் கலர்ல இருக்கிறதுனால இதுக்கு ஒரு வேலை சொல்றேன் ஐயோ கடவுளே என்னத்தை பேக் வாங்கி என்னத்தை படிக்க போதுல போ பேசாம கோணி பையவும் கட்ட பையவும் கொடுத்து விடலாம் பிள்ளைகளுக்கு அன்னைக்கிலிக்கா இப்போ எல்லா விலைவாசியும் ஏறி போச்சுக்கா கத்திரிக்காய் விலையே கா கிலோ 40 ரூபா விற்கிறாங்கன்னா ஒரு பேக்கோட விலை 1000 ரூபா விற்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது வாங்க வெளியில் போய் சின்ன கடைகளாக ஏதாவது ஒன்று பார்த்து வாங்கிக்கலாம் வாங்க ஏக்கா எனக்கு என்னவோ மாடர்ன் சொல்கிறது சரிதான் தோணுது பேக்கா வெளியில் போய் வேறு ஏதாவது கடை பார்த்து வாங்கிக்கிடுவோம் அம்மா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கு எல்லாம் பிடிக்கலனா சொல்லுங்கம்மா இந்த சின்சான் லிட்டில் சிங்கம் அந்த மாதிரி வேறு ஏதாவது பேக்கு கூட இருக்குது நம்ம கடையில் எடுத்து போடுறோம்மா கஸ்டமர் சந்தோஷம் தானே எங்களுக்கு முக்கியம் நீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க பக்கத்துல ஒரு சாமான் வாங்க வேண்டியது இருக்கு அந்த சாமான வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பேக் வாங்கிக்கிறோம்னே நாங்க போயிட்டு வரோம் சை ஒரு பொம்பளை வந்தாலே கடையை நாஸ்தி ஆக்கிடுவா இதுல நாலு பொம்பளையே சேர்ந்து வந்து நம்ம கடையில வியாபாரம் நடக்கும் நினைச்சேன் பாரு என்னைய சொல்லணும் ஏக்கா அந்த ஆளு கடுப்பாயிட்டேன் போல இங்கனக்குள்ள நின்றோம்னா கடிச்சு கடிச்சு வச்சிருக்கேன் வாக்கா ஓடிடுவோம் ஏக்கா சின்ன கடையை பார்த்து வேற கடையில வாங்கி தரேன் வா வாசல்ல நிக்கலையே நான் அதைத்தான் சொன்னேன் எவ கேட்டாலுதே பட்டாத்தானே புத்தி வருது